ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகாசீலம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். இட்லி தோசை அண்டு சப்பாத்திக்கெலாம் சாப்பிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், 100 கிராம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி நல்லாவே வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவு பொரிகடலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு, மசாலா அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாம் சேர்த்து ரொம்ப கொதி வர வேண்டாம், லைட்டாக கொதி வந்தாலே நம்ம இறக்கிடலாம். மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணியாக வைங்க, ஏன்னா ஆறின பிறகு கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கும் நமக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு கூட சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குருமா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் வீடியோ பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆறின பிறகு கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கும் பொரிக்கடலை வந்து நம்ம சேர்த்ததுனால. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.